வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கு ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் புதிய சிக்கல். இனி இவர்களுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள், அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற குட்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியாய விலை கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் அரிசி, பருப்பு, சீனி, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய சமையல் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. நாட்டிலேயே பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இந்த திட்டம் தமிழ்நாட்டில்தான் செயல்படுத்தப்பட்டது. ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு கொரோனா நிதி உதவி, மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் அனைவருக்கும் ரேஷன் பொருட்கள் என்பது இனிவரும் நாட்களில் சாத்தியமாகாது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் ரேஷன் பொருட்களை பெறுவதற்கான தகுதியான விதிகளில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான பணி கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளது. நாடு முழுவதுமாக நியாய விலை கடைகள் மூலமாக 80 கோடி மக்கள் ரேஷன் பொருட்களை பெற்று வருகின்றனர். அவர்களின் வசதி படைத்தவர்களும் உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ள பொது விநியோகத்துறை, இதை மனதில் வைத்து தகுதியானவர்களுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் சென்றடையும் வகையில் சில மாற்றங்களை செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது. இது குறித்து உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர் தெரிவிக்கையில், கடந்த 6 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் பெறுவதற்கான தகுதியை நிர்ணயிக்கும் விதிகளில் மாற்றம் ஏற்படுவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது. மாநிலங்கள் வழங்கிய பரிந்துரைகளின் அடிப்படையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. இந்த புதிய விதிகள் இந்த மாதம் இறுதியில் செயல்படும். புதிய விதிகள் அமல்படுத்தப்பட்டதும் தகுதியுடையவர்கள் மட்டுமே ரேஷன் பொருட்களை வாங்க முடியும், தகுதியற்றவர்களுக்கு பலன் கிடைக்காது என்று தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம தமிழ் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.